ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று அழகாக விடுந்துள்ளது என் பிள்ளைக்காக அருமையான நாள் தங்கமே. இன்று நீ நினைத்த காரியம் எல்லாம் நடக்கப் போகிறது, தொட்டது எல்லாம் துலங்கப் போகிறது, நீ மனதில் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார், உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் கிடைக்கும் பரிசை உன் நல்ல செய்தி. ஒரு நல்ல செய்தி உனக்காக உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி உன்னிடமே வரப்போகிறது தங்கமே. அதனால்தான் கூறினேன், உனக்கு அதிர்ஷ்டமும் திருப்பமும் கிடைக்கப் போகிறது என்று. ஆனால் உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, கிடைக்கப் போகும் எந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. உனது வாழ்வில் எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கப் போகிறது. தொடர்ந்து தோல்விகள், தொடர்ந்து இழப்புகள், தொடர்ந்து நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், எதையும் சாதிக்க முடியாமல் இருந்தாய். உனக்குள்ளேயே ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய். முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு தங்கமே. வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்றுதான். அதை லாவகமாக நீ கொண்டு செல்வதில்தான் உன் சிறப்பே இருக்கிறது. நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகிறாய். மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே. உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா. என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை யாரும் தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்தவை. சந்தோஷமாக இரு. உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் இன்றிலிருந்து தொடங்கிவிட்டது தங்கமே. உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய். நீ நினைப்பது நிச்சயமாக நடக்கும். உன் நிலைமையை இன்னும் சிறப்பாக மாற்றப் போகிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தால் பரிபூர்ண அருள் பெற்று இன்றிலிருந்து நல் வாழ்க்கை வாழப்போகிறாய் தங்கமே. நீ நீண்ட நாள் நடக்காத காரியத்தை உன் சாயப்பா நிறைவேற்றப் போகிறேன். நல்லதொரு நாளாக விடிந்துள்ள இந்த நாளில் ஒரு இனிப்பான செய்தியோடு தான் வந்திருக்கிறேன் தங்கமே. அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. திருப்பம் வந்து உன்னை அதிசய வைக்கப் போகிறது, மகிழ வைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு கேள், நிச்சயம் நல்லது நடந்தே தீரும். இனி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் இது. உன் வாழ்விற்கான அழகான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அதில் நீ உற்சாகமாக வரப்போகிறாய். இனி நீ செல்லும் பாதையில் கற்களோ கடினமான பாறைகளோ இருக்காது. இனி நீ எடுத்து வைக்க போகும் ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு காரியத்திலும் தடங்கள் வரவே வராது. உனது வாழ்வில் கஷ்டங்களும் துன்பங்களும் முடிந்துவிட்டன. இனி நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்மையானதாக அமையப் போகிறது. வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது தங்கமே. நீ போராடி வென்றுள்ளாய், அதுதான் உண்மை. உன் போராட்டங்கள் அனைத்தும் சற்று கடினமானதுதான் என்று எனக்கு தெரியும். இனியோ அதற்கு மேலாக, அதற்கு மாறாக உன் கவலைக்கு இடம் இல்லை. இனியோ அதற்கு மாறாக உன் கவலைக்கே இடம் இல்லை. நீ இருக்கும் இருப்பிடம் பூங்காவனமாக, பூஞ்சோலையாக, பசுஞ்சோலையாக மாறப்போகிறது. உனக்குள் இருந்த பயங்கள் இதனால் விலகிவிடும் தங்கமே. தைரியமாக இரு. இனி அந்த லட்சுமியே உன் மனதில் குடிபுகுந்து விடுவாள். இதுவரை உன் மனதில் நீ கொண்ட வீணான பயங்கள் உன்னை விட்டு இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும். உன் மனதில் நீ கொண்ட வீணான பதட்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிய போகிறது. உற்சாகத்தோடு மனதில் மிகுந்த குதூகலத்துடன் இருப்பாய். உனக்கு தொல்லைகள் தந்தவர்களும் தொந்தரவு கொடுத்தார்களும் மிக பெரிய பாவத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் தங்கமே. இதுதான் உண்மை. உன் சாயின் துணை உனக்கு இருப்பதால் தீய குணங்களை கொண்டவர்கள் யாராலும் உன்னை நெருங்க முடியாது. நீ எவ்வளவு தானம் செய்தாய் என்று எனக்கு தெரியும். எவ்வளவு தர்மம் செய்தாய் என்று எனக்கு தெரியும். நீ செய்யும் தானமும் தர்மமும் உன் தலைமுறையையே காக்கப் போகிறது. இனி எதை பற்றியும் வீணான கவலை இருக்கக்கூடாது. நீ அனுபவிக்க நினைக்கும் அனைத்தும் நீ பூரிக்கும்படி இருக்கும். பிறநிலவாக இருந்த உன் வாழ்க்கை இனி பௌர்ணமியாக பிரகாசிக்கப் போகிறது. அர்த்தமில்லாத வாழ்க்கைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் தானே, இனி உன் வாழ்க்கை அர்த்தப்படப் போகிறது. ஆம் செல்வமே, இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இனி இல்லை. நீ இன்பமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய். இனிப்பான செய்திகளை தந்த உன் சாயப்பாவை புரிந்து கொள். நல்ல செய்திகளை கேட்டு மன மகிழ்ச்சி அடையப் போகிறாய்.
உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் இன்றே நடந்தே தீரும். உன் சாயப்பாவின் வாக்கு, விடியலில் வந்த வாக்கு என்றும் பொய்த்ததில்லை என் பிள்ளையே. இனி நீ வளர்பிறையாய் வளரப்போகிறாய். இனி உனக்கு நிம்மதிதான் நிரந்தரமாக இருக்கப் போகிறது. கவலைப்படாதே தங்கமி, இன்றைய விடியலில் உனக்கு இந்த நாள் நல்ல நாளாக விடிந்துள்ளது. நன்னாளாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் நீ ஜெயிக்க பிறந்த குழந்தை. இன்று நான் உனக்கு தருவது நல்ல செய்தி. உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டப் போகிறாய். நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான். தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்திக் கொண்டிருக்கிறாய். மனதை திடமாக மட்டும் வைத்துக் கொண்டு செயல்பட நிச்சயம் நீ சருக்கலிலிருந்து மீண்டு வந்து நீ சாதிக்கப் போகிறாய் தங்கமே. நிச்சயம் உன் துன்பங்கள் எல்லாம் முடிவரும். நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேட்டுக்கொள். தேவையற்ற வீண் சொற்களை மனதில் இருந்து அழித்துவிடு. வாழும் நாட்களை சந்தோஷமாக கழிக்கலாமே. என்னோடு இருக்கும் உனக்கும் என்னுடன் நட்புடன் இருக்கும் மனதும் நிம்மதியை நிச்சயமாக பெறும். உன் மனம் சஞ்சலம் மட்டும் அடைந்து விடக்கூடாது. வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய்? நீதான் சாயின் பாதுகாப்பில் இருக்கிறாயே. பின் என்ன, அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது என்று நான் அறிந்து விட்டேன். பயப்படாதே, கலங்காதே. உனக்கு நான் நம்பிக்கையை தருகிறேன். எல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். உன் கடமைக்கான பலனை சாய் தர ஒருபோதும் மறுப்பதில்லை. வீணான குழப்பம் உனக்கு வேண்டாம், பதட்டம் வேண்டாம், வீணான கவலையே வேண்டாம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. இன்று முதல் நிச்சயம் உனக்காக ஏதாவது ஒரு வாய்ப்பை பெறத் தொடங்குவாய் என்று பொறுத்திருந்து பார். உனக்கு மிகப்பெரிய அளவு உதவி கிடைக்கப் போகிறது. உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் இனி என்றும் சந்தோஷம் மட்டும்தான். உன் துன்பங்கள் முடிவுக்கு வந்து விட்டது. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய். தன்னம்பிக்கையை இழந்து விடாதே என் செல்வமே. நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழப்போகிறாய். இன்று முடியும் இரவு உன் கவலைகளுக்கு முடிவாக இருக்கப் போகிறது. நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். உன் வெற்றிக்கான நேரம் வந்துவிட்டது. உன் கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைத்துவிட்டது. அதற்கான வழிமுறைகளை உருவாக்கி உனக்கு உதவி செய்து உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நிகழ வைக்கப் போகிறேன். புதிய விடியல் என்று, புதிய விடியலுக்காக இன்று அழைத்து சென்று வந்திருக்கிறேன். உன் மனம் எதை விரும்புகின்றதோ அதையே அடையப் போகிறாய். உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு நானோ உன்னுடைய மலை போன்ற கஷ்டத்தை பணிபோல் விலக வைப்பேன். உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியோடு விரைவில் வருவேன். உன் கர்மவினையை அழித்து உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நல்லது நடக்கும். என்னை முழுமையாக நம்பு. உனக்கு அள்ளித்தர உன் அப்பா என்று வந்துவிட்டேன் தங்கமே. யாருக்கும் அஞ்சி வாழாது, யாரிடமும் கெஞ்சி வாழாது. இனி நல்லது மட்டுமே நடக்கும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.